திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்றாவது இந்த வயதிலாவது நாமத்தை சொல்கிறேன், எனக்கு துணையாக பின்பாய் பின்னே வருன்னார். அப்போ 80 வயதில் நாமத்தை சொன்னாலும் அது அடுத்த ஜென்மத்துக்கு துணையாக இருக்கிறார் பட்டணத்தார் சொல்வார். அப்போ பட்டணத்தார் நாமத்தை சொல்லுவதே தபமாகும். அதுவே எல்லா அளவாகினும் தினையாம் அளவு எல்லா அளவாகினும் முன்பு செய்தே தபம்னார். அவர்கள் யார்னார், ஒரு ஞானி சித்தி பெறுவென்றால் 27,000 ஆண்டுக்கு தவம் செஞ்சிருக்க வேண்டும். இப்போ புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஒருவன் வாசியை வசப்படுகிறதென்றால் 27,000 ஆண்டுகள் தவம் செய்து வந்துட வேண்டும். 27,000 ஆண்டுகள் அபேபட தவம் செய்து அருந்தவம் செய்த அருந்தவம் செய்தவர்கள் ஞானிகள். அவர் நாமத்தை சொல்லிவிட்டோம், நாமும் 27,000 ஆண்டுகள் தவம் செய்து விட்டோம். என்னையோ அவ்வளோ பெருமைண்ணா. ஆம், அதுதான் பெருமை. ஒருமுறை பட்டத்தரையா பத்திரிகைநாதனே திருஞான சம்பந்தரையா பதஞ்சலி முனிவா என்று சொல்லிவிட்டால் நாமும் 27,000 ஆண்டுக்கு தவம் செய்து விட்டோம். அவ்வளோ மகிமை உண்டு அதில். அதான் பதஞ்சலி முனிவர் சொல்கிறேன், என் நாமத்தை அழைத்து பாருடா, அருள் செய்வன் உனக்கு, எங்கே இருந்தாலும் அருள் செய்வேன், எப்படி அருள் செய்வன் சொல்கிறார். அப்போ ஒரு நாமத்தை ஒருவன் ஒரு ஜென்மத்தில் ஒரு ஞானிகள் நாமத்தை செய்வது சொல்லிவிட்டால் 27,000 ஆண்டுகள் தவம் செய்த பலனை பெறுகிறான் என்பது சத்தியம். ரகசியத்தை சொல்கிறேன் என்று 80 வயது குற்றம் இல்லை, 80 வயது ஆகிவிட்டது, ஏற்றுக்கொள்வோம். 80 வயதிலேயும் ஒருவன் சொல்லுகிறான் ஐயா பட்டத்தரையா பதஞ்சலி முனிவா, இதனால் ஒருவன் திருவிழியை பெற்றதற்கு வாய்ப்பெல்லாம் போய்விட்டது, இதுதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, உன் நாமத்தை சொல்லுகிறேன், என்னை உயர்த்த என்னை கை கடைத்தேற்ற வேண்டும் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அன்றே அவன் 27,000 ஆண்டுகள் தவம் செய்தான் என்று பொருள்படும். முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைத்தால் அவர்கள் சொன்னார் பட்ட அருணகிரிநாத சொல்வார். ஒரு முறை முருகா என்று சொன்னால் அவனுடைய திருவடியை சிறைமீது வைப்பானார். அப்போ ஞானிகள் நாமத்தை சொன்னாலே அவன் இனி பிறக்க மாட்டான், இனி அவனுக்கு பிறவி இல்லை, அப்படியே பிறந்தாலும் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் அந்த பக்தி வந்து துணை நிற்கினார். அவ்வளோ பெரிய வாய்ப்பு தருவது தான், அவ்வளோ பெரிய வாய்ப்பு உருவாக்கி தருவான் இந்த அகத்தியஸ்தன் மாரசங்கம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் ஏறுவண்டி சேரார்ன்னு சொன்னான். நம்ம பிறவி கடலை கடப்பதற்கு மார்க்கம் சொல்லும் ஒரே இடம் போங்காரக்கூடியது தான் அகத்தியஸ்தன் மாரசங்கம். இப்போ பிறவி கடலை அறிந்த சங்கம் இது, பிறவி கடலை கடப்பதற்கு ஒரு மார்க்கம் சொல்லும் சங்கம் இது, கடந்த சங்கம் இது, பிறவி கடலை கடந்த சங்கம் இது. அப்போ பிறவி கடையில் கடப்பதற்குரிய மார்க்கத்தை சொல்லுகின்ற சங்கம் இது, இதுவே சாது சங்கம், உண்மை சங்கம். அதுக்கு எந்த ஆரவாரமே இல்லை, இதுக்கு ரகசிய பூஜை. ரகசியமாக ஒரு அறையில் இருந்து நாம ஜபம் செய்ய வேண்டும். சாஸ்தாங்கம் இழுந்து வணங்கி அகத்தீசன் நந்தீசனை பிறப்பில் ஞானிகளை அழைத்து அடிமைக்கு வாழ்வுத்த அடிமைக்கு அறிவு தர வேண்டும், அடிமையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னையும் ஒரு நாயின கடையனாக என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாய் என்று சொல்லுகிறானோ அன்றையே அவன் தவசி, அன்றையே அவன் பிறவியை கடப்பான், அன்றைய அவன் பாவத்தை பொடியாக்குவான், அன்றைய அவன் மரணமில்லா பெருவாள் பெறுவான், அன்றைய அவன் பிறவி கடக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.